Hi dear friends, brothers and sisters, in this video we are going to discuss about the topic principle of mathematical induction introduction. Fine. இப்போ இந்த பிரின்சிபிள் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படின்ற சாப்டர்ல இருந்து கேட்கப்படுற கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி டிடெக்டிவ் ரீசனிங் இண்டக்டிவ் ரீசனிங்னா என்ன அப்படின்றத பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபைன், இப்போ டிடெக்டிவ் ரீசனிங்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். டிடெக்ஷன் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் எ ஜென்ரல் கேஸ் டு எ பர்டிகுலர் கேஸ். ஒரு ஜென்ரல் கேஸ்ல இருந்து பர்டிகுலர் கேஸ் போறதுதான் வந்து நம்ம டிடெக்டிவ் ரீசனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னுமே கிளியரா புரிஞ்சிடும். சோ நான் ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கன்சிடர் பண்றேன், லைக் திஸ், 8 இஸ் டிவிசிபிள் பை 2. ஓகேவா? சோ 8 வந்து 2 நம்மளால 8 நம்மளால டிவைட் பண்ண முடியும். இஸ்ன்ட் இட்? சோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனி நம்பர் டிவிசிபிள் பை 2 இஸ் அண்ட் ஈவன் நம்பர். எந்த ஒரு நம்பரா இருந்தாலும் அது 2 டிவைசிபிள் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் பேஸா வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். என்ன கன்க்ளூஷன் வரலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 8 இஸ் டிவிசிபிள் பை 2, 8 வந்து 2 டிவைட் ஆகும். எந்த நம்பர் 2 டிவைட் ஆனாலும் அதை ஈவன் நம்பர்னு சொல்லலாம். அப்ப நான் மூணாவதா இதுக்கு என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 8 இஸ் அண்ட் ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியும். திமுங்களம், நீ என்ன பண்ற? நம்ம குடோன்ல இருக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நம்ம பண்ண வீட்டுல வச்சு. சரி வாஜரா. பேயே, திமுங்களம் பண்ண வீட்டுல வைக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நீ தென்னந்தோப்புல வச்சிரு. சரி வாஜரா. மண்டகசாயம், தென்னந்தோப்புல வச்ச பருத்தி முட்டை எடுத்துட்டு வந்து மறுபடியும் நம்ம குடோன்லயே வச்சு. கிளம்பு சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே? இருக்கலாம். பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே? இருக்கலாம். இல்லாம ஒரு அக்யூரேட் ட்ரூ ஸ்டேட்மெண்டா நம்மளுக்கு கிடைக்குது. சோ 8 இஸ் டிவிசிபிள் பை 2, எனி நம்பர் டிவிசிபிள் பை 2 இஸ் அன் ஈவன் நம்பர், தேர்ஃபோர் 8 இஸ் அன் ஈவன் நம்பர். சோ இந்த மாதிரி நம்மளால அக்யூரேட்டா ஜென்ரலா ரெண்டு கேஸ் கொடுத்திருந்தாலும் அக்யூரேட்டா ஒரு பர்டிகுலர் கேஸுக்கு நம்மளால கொண்டு வர முடியுது. சோ இத நீங்க வந்து அப்போஸ் பண்ணவே முடியாது. சோ இதை மாற்று கருத்து இதுக்கு இருக்காது. இந்த 8 இஸ் அண்ட் ஈவன் நம்பர், அப்கோர்ஸ் 8 இஸ் அண்ட் ஈவன் நம்பர். ஏன்னா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, 8 2 டிவைட் பண்ண முடியும். எந்த ஒரு நம்பர் 2 டிவைட் ஆனால் ஈவன் நம்பர் சொல்றோம். சோ அப்கோர்ஸ் 8 இஸ் அண்ட் ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ இதான் வந்து நம்ம டிடெக்டிவ் ரீசனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபைன். இப்போ இண்டக்டிவ் ரீசனிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ இது வந்து சிம்பிள் தான், கான்ட்ராஸ்ட் டு டிடெக்ஷன். சோ இப்போ நம்ம டிடெக்ஷன்ல என்ன பார்த்தோம், ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வச்சு மூணாவதா நம்மளால ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க முடியுது. அது வந்து அக்யூரேட், அதுல தேர் இஸ் நோ அப்போசிஷன். சோ ஆனா இண்டக்டிவ் ரீசனிங்ல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த டிடெக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இண்டக்டிவ் ரீசனிங் டிபெண்ட்ஸ் ஆன் வொர்க்கிங் வித் ஈச் கேஸ் அண்ட் டெவலப்பிங் எ கன்ஜெக்சர் பை அப்சர்விங் இன்சிடென்சஸ் till we have observed each and every case. So in the statement ku nama meaning purinjikkanumna first idoda example nama paathiralam. So adha paathittu neenga id approach paninga definitely you will easily able to understand. So similarly na idhiliyume vandu paathina rendu statement vandu consider pandren, like this, apple is a fruit அப்படினு சொல்லி நான் கன்சிடர் பண்ணிட்டேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, the box is full of fruits அப்படினு சொல்லி நான் ரெண்டு ஸ்டேட்மென்ட் இந்த மாதிரி நான் எடுத்துட்டேன். சோ மூணாவது நான் வந்து எப்படி கன்க்ளூட் பண்றேன் அப்படினா, the box is full of apples அப்படினு சொல்லி சொல்றேன். சோ இத வந்து உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? சோ டெஃபினட்டா உங்களால என் கூட ஆர்கியூ பண்ண முடியும். ஏன் நீங்க ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல பாக்ஸஸ் ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் தானே சொல்லிருக்கீங்களே, அதுல ஒரு மேங்கோ இருக்கலாம், ஒரு பனோனா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் இருக்கலாம். சோ அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லயுமே வச்சு மூணாவது ஸ்டேட்மெண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி உங்களால கன்க்ளூட் பண்ண முடியாது. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட், அப்கோர்ஸ் ஆப்பிள் ஒரு ஃப்ரூட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. த பாக்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ், அந்த பாக்ஸ் குள்ள நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஆனா மூணாவது நான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது, த பாக்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் ஆப்பிள்ஸ் அப்படின்னு மட்டும் கொடுக்கறது. மே ஆர் மே நாட், மேபி இருக்கலாம், அந்த பாக்ஸ் ஃபுல்லா ஆப்பிளும் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். அந்த இல்லாம போறதுக்கும் சான்சஸ் இருக்கு இல்லையா? சோ இதுதான் ஃபைனல் கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி என்னால கொடுக்க முடியாது. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இதுதான் ஃபைனல் கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால கொடுக்க முடியாது.
இசன்ட் இட். இதை தான் வந்து இண்டக்டிவ் ரீசனிங்க்கு உண்டான எக்ஸாம்பிளாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வேற ஒரு எக்ஸாம்பிள் கூட எடுக்கலாம். ஸோ டைகர் இஸ் அ வைல்ட் அனிமல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. திஸ் ஃபாரஸ்ட் இஸ் ஃபுல் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கோங்க. மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து திஸ் ஃபாரஸ்ட் இஸ் ஃபுல் ஆஃப் டைகர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ஃபாரஸ்ட்குள்ள நிறைய வைல்ட் அனிமல்ஸ் இருக்கும், டைகர் மட்டும் வைல்ட் அனிமல் கிடையாது, டைகரை தாண்டி நிறைய இருக்கும். ஸோ அந்த ஒரு நம்ம ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டும் மூணாவது இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளால பர்டிகுலரைஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் மே ஆர் மே நாட் பி ரியலிஸ்டிக் ட்ரூ, ரியலிஸ்டிக்கலி ட்ரூ. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம்னா, இது எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ல இருந்து, ஒரு ஸ்பெசிஃபிக் கேஸ்ல இருந்து ஜெனரல் கேஸுக்கு போகுது. ஸோ டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரல் கேஸ்ல இருந்து ஸ்பெசிஃபிக் கேஸுக்கு போகுது. இண்டக்டிவ் ரீசனிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் கேஸ்ல இருந்து ஜெனரல் கேஸுக்கு போகுது. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். இண்டக்டிவ் ரீசனிங் டிபெண்ட்ஸ் ஆன் வொர்க்கிங் வித் ஈச் கேஸ் அண்ட் டெவலப்பிங் எ கன்ஜெக்சர். கன்ஜெக்சர்னா ஒண்ணுமே கிடையாது. இப்போ வந்து நான் ஒரு நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு எழுதுறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் 2, 4, 6, 8, 10, 12 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் எழுதிட்டு அடுத்தது என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கேட்கிறேன். ஸோ எந்த கண்டிஷனுமே நான் கொடுக்கல, 2, 4, 6, 8, 10, 12 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஆப்வியஸா இந்த ஒரு பேட்டர்ல போகும்போது அடுத்ததா பெரும்பாலாக நிறைய பேர் சொல்ற ஆன்சர் வந்து 14 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ நான் ஏன் அப்படி 14 சொல்லுவான்னு சொல்றேன், 2, 4, 6, 8, 10, 12 அடுத்தது 14 தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே 2, 2, 2 போயிட்டே இருக்கிறதால நம்ம அடுத்த நம்பரும் அதோட டூஸ் வந்து 14 தான் இருக்கும். அந்த பேட்டர்னை வச்சு நம்ம வந்து சொல்லிடுவோம். ஸோ நான் ஆனால் உங்களுக்கு எந்த கண்டிஷனும் கொடுக்கல, இது ஒரு ஈவன் நம்பரு, இது வரைக்கும் தான் எண்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பர்டிகுலர் கண்டிஷனுமே கொடுக்கல. பட் அந்த பேட்டர்னை வச்சு உங்களால சொல்ல முடியுது அடுத்த நம்பர் 14 அப்படின்னு சொல்லிட்டு. இதை தான் வந்து கன்ஜெக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஈச் கேஸ் டெவலப்பிங் எ கன்ஜெக்சர் பை அப்சர்விங் இன்சிடென்சஸ் டில் வி ஹாவ் அப்சர்வ்ட் ஈச் அண்ட் எவ்ரி கேசஸ். ஸோ ஃபுல்லா முடியறதுக்கு முன்னாடி ஒரு 4 இது பார்த்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணிடுவோம். ஃபைன். In algebra or in other discipline of mathematics, there are certain results or statement that are formulated in terms of n, where n is positive integer. To prove such statements, the principle that is used based on the specific technique is known as principle of mathematical induction. So, in the principle of mathematical induction, மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பிரின்சிபிள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்ஜிப்ரலயோ இல்ல அதர் டிசிப்ளின் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ்லயோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், அது வந்து ஃபார்முலேட்டட் இன் டர்ம்ஸ் ஆஃப் என் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நிறைய ப்ராப்ளம்ஸ்ல கூட நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப நம்ம எடுத்த எக்ஸாம்பிள்ஸை கூட எடுத்துக்கலாம், 2, 4, 6, 8, 10 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. இப்படி போயிட்டே இருக்கிறது வந்து சிம்பிளி 2n அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். வேர் n இஸ் எனி நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க 2, 4, 6, 8, 10 நீங்க எழுதிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதில் சிம்பிளி 2n கொடுக்கலாம். 2n n வந்து நேச்சுரல் நம்பர், நேச்சுரல் நம்பர்னா என்ன இருக்கும், 1, 2, 3, 4 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த நேச்சுரல் நம்பர்ல இருந்து எந்த நம்பர் இந்த எண்ணுக்கு நீங்க ஸ்டோர் பண்ணாலும் அது வந்து இந்த சீரியஸ்ல கட்டாயம் இடம் பெற்றிருக்கும். இப்போ நீங்க 1 போட்டீங்கன்னா இந்த 2 இருக்கும், 2 போட்டீங்கன்னா இந்த 4 இருக்கும், 3 போட்டீங்கன்னா இந்த 6 இருக்கும், அடுத்தது 4 போட்டீங்கன்னா இந்த 8 இருக்கும். ஸோ இப்போ இந்த என்டையர் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம 2n அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி டேர்ம்ஸ் ஆஃப் nல கொண்ட ஃபார்முலேட் பண்ணிருக்க ஒரு n டேர்ம்ஸ் கொண்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து ப்ரூவ் பண்ணுவோம். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு எசென்சியலான டெக்னிக் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். அதான் இங்க கொடுத்துருக்காங்க, டு ப்ரூவ் சச் ஸ்டேட்மெண்ட் த பிரின்சிபல் தட் இஸ் யூஸ்ட் பேஸ்ட் ஆன் த ஸ்பெசிபிக் டெக்னிக் இஸ் நோன் ஆஸ் பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பிரின்சிபிள் வந்து எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் நம்மளுக்கு வந்து ஒரு 3 ஸ்டெப்பு தான் இருக்கு. அந்த 3 ஸ்டெப்பு நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், இந்த சாப்டர்லேருந்து என்ன கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் கேட்டாலும் நம்மளால ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் போத் சிபிஎஸ்இ அண்ட் ஸ்டேட் போர்ட் சிலபஸ்லுமே வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்காக வந்து இருக்குது. ஸோ இதுல இருந்து அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றது, அதுக்கு தேவையான நெசசரி ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றத அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.